இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அண்ணன் தர்மன் வார்த்தை கேட்காமல் பலவட விமனாக மற்றவன் மூன்று திசையில் தேடி பார்த்துவிட்டு பலன் இல்லை இல்லை என்று நேரான நேர்களுக்கு பக்கம் பலன் எடுக்கும் போகும் சமயத்தில் கல்ஜாவளாகப்பட்ட ஆரவள்ளி கோட்டைக்கு முன் வாசல் காவலாக இருக்கக்கூடிய கல்ஜாவளாகப்பட்ட மலர் பறிக்காது என்று சொல்ல சொல்ல பலவட விமனாக மற்றவன் அந்த வனத்தையே அதோகதம் செய்ய கல்ஜாவளாகப்பட்டது ஆரவள்ளியிடம் போய் சொல்ல நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவள்ளி பெண் சபதை பலவட செய்ய மின்னால் இந்த பிள்ளை அடிக்கிற தலவு குஞ்சில தாண்டா உழுகுட்டி அப்பா வாய்ப்படி அப்படி இருந்தாலும் இங்கே சீராக அமைந்திருக்கும் தெய்வ விகமான சபை இந்த சபையிலே இன்று வைத்துள்ள நாடகம் என்ன யாரால் அரங்கேற்றம் உன் தங்கை என் அதெல்லாம் மூணு மாசம் ஆகுது நீ பண்ற வேலை யாரால் அரங்கேற்றம் ஏற்கனவே ஒரு தேடி விடுத்து அப்படி தெரியும் தம்பி சீட் எடுக்கட்டுமா என்ன சீட் எடுக்க எங்க மாதிரி சீட் எடுத்தா கோடர் கிடைக்க போயிருது காணாமல் போடுவது பற்றி அறிவிப்பு சரி ஹரிதா என்ற பெண்ணை காணவில்லை உடனடியாக உள்ளே இறக்கிறது அழைக்கிறார் ஹரிதா இன்னும் ஒசூருக்கு சண்டை கொண்டு லாரி மீது 60 கிழமை நேருக்கு நேர் மோதல் சரி லாரி பட்டறது லாரி ஹாஸ்பிட்டல் இருக்குது கிழமை பட்டறதுக்கு தான் ஆமா லாரி ஹாஸ்பிட்டல் கிழமை பட்டறையில குளுக்கோஸ் நல்லா இறங்க நிரம்பிச்சு கீச்சான் சரி சரி அடுத்து
இன்னும் நம்ம கொங்கனாமர ஹோட்டலில் நம்ம ஜாட் மேல என்ன ஹோட்டல் இன்னும் முனியப்பன் கோவிலுக்காக இன்று நாடகம் அரங்கேற்றம் செய்தவர்கள் இன்னும் எருமைப்பட்டி காலனிக்கு சேர்ந்தவர்கள் இன்னும் பொன்னப்பன் மகன் சீரங்கன் பவுனக்கா அவர்களும் குமாரண்ணா அவர்களும் ஜோதிமணி அக்கா அவர்களும் சஸ்வந்த் அவர்களும் அஞ்சனா அக்கா அவர்களும் இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்று நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தை வைத்த நல்லுள்ளங்களோ நாடகத்தை கண்டு கழிக்க வந்துள்ள அனைவற்று பேருக்குமே நமது பாலமுருகன் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக சரி முத்தாள முதற்கன் வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? வைத்துக்கிற நாடகம் நான் கேக்குறீங்க யாராக இருப்பேன் அரசுக்கு உரிமை பெற்ற என்னுடைய பெயர் தான் ஆர்ப்பாட்ட ஆரவணி. அப்படி அப்படியே அப்படி இருந்தாலும் நேரான நேர்கிழக்கு நெல்லோடு பட்டயத்து ஆண்டு வரக்கூடிய ஆர்ப்பாட்ட ஆரவல்லி சொல்லுமா? நான் எப்படி பிறந்தவன்? என்னுடைய தாய் தந்தையா? அப்படியா, சொல்லட்டுமா?
என்னுடைய தாய் தந்தை யார் என்று அறிந்து கொண்டாயா? நான் அறிஞ்சு விட்டேனம்மா. என்ன தரிஞ்சு? முருங்கக்காயா? எக்கச்சக்கம் ஏராவிடம் என்னிடத்தில் பேசக்கூடாது. நாங்கள் மட்டுமல்ல எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். அப்படியா? அப்ப எவ்வளவு பேச வேண்டுமோ அவ்வளவு மட்டுமே பேச. இதோ என்னுடைய தந்தையார் பெயரோ காசியப்ப ரெட்டி. உனது தந்தை காசியப்ப ரெட்டியா? உண்மைதான். தாயாரோ கோவேதகவல்லி என்று சொல்லலாம். கோவேதகவல்லிக்கும் தாய் ரெட்டியா காசியப்ப ரெட்டியா இருக்கும் தாங்கள் ஒண்டி ஒருவராக மட்டும் பிறந்தீரா இல்ல உங்களோட எத்தனை பேர் பிறந்தாங்க? ஆண் பிறந்தாரா பெண் பிறந்தாரா கூறுங்கள். இதோ அப்படி காசியப்ப ரெட்டிக்கோ கோவேதிகவள்ளி தாயாருக்கோ நாங்க எத்தனை பெண்கள் பிறந்தோம்? எங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குதே. என்ன சிறப்பு? அது என்ன சொல்லட்டுமா? நாங்கள் எத்தனை பெயர்கள் அக்க தங்கைகள் பிறந்தோம்? சரியாக ஏழு ரெட்டிமார்கள் பிறந்தோம். ஓ, ஏழு ரெட்டி பெண்கள். ஆமா. யார் யாரு? ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, விசித்திரவள்ளி, சிங்காரவள்ளி, ஒய்யாரவள்ளி, கடைசியா இருக்கிற சூனியவள்ளி ஒருத்தி. அவதான் சூனியவள்ளி. சூனியவள்ளிமா? சூனியவள்ளி. சூனியவள்ளி. அப்படி ஏழு ரெட்டிமார்கள் பிறந்து. ஆமா, ஏழு ரெட்டிமார்கள் பிறந்த சொல்றியே, உங்களுக்கு என்ன தனி ராஜ்யம்? இதோ எங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன என்ன சிறப்பு? உன்னாட்ட ஆம்பளைங்களுக்கு முகத்துல மீச. முகத்துல? ஆமா. எங்க பூரா வலிச்சுட்டு விடாடும் கிடக்குது. எங்களுக்கு என்ன? எங்களுக்கு எங்க இருக்குது? எங்க? எங்களாட்ட ஆரவழி பெண்களுக்கு இதோ முழங்காலிலே மீசை. என்னமா சுருட்டி விடுவீங்களா இல்ல முறுக்கி விடுவீங்களா? நீ என்ன பண்ணுவ? நாங்க அப்படி முறுக்கும். அதே மாதிரிதான் நாங்களும் முறுக்கும். இதோ முழங்காலிலே மீசை இருந்தாலும் இருந்தாலும் எங்களுடைய ராஜ்யத்துல ஆண்களுக்கு இளச்சவங்க கிடையாது. பொம்பளை ஆரவள்ளி பேர சொன்னா அப்படியே அடுத்த தலை கிட்டு 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 அப்படி சூரவள்ளி பேரை சொன்னா சுட்டத்தலை கொக்கரிக்கும். வீரவழி வீரவள்ளி பேரை சொன்னா வெட்டின தலை கூட எந்திரிச்சு அப்படி ஆடும். என்ன சூரவள்ளி பேர சொன்னா சுட்டத்தலை கொக்கரிக்கும். வீரவள்ளி பேர சொன்னா வெட்டினத்தலை எந்திரிச்சு கூத்தாடும். அப்பேற்பட்ட ஆரவள்ளி பெண்கள் ரெட்டி மாதர்கள் ஏழு பேர். ஏழு பேரும் சொல்றியே?
நீ ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக இருக்கிறியே, நீ எந்த நாட்டை ஆண்டு வர? என்னுடைய நாடுதான், என்னுடைய நாடுதான் நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டினம். ஓ, நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டினம் ஆண்டு வரீங்க? அப்படி நேரான நேர்கிழக்கு நெல்லூர் நெல்லூர் பட்டணத்தை நாங்க ஏழு பெண்களிலே இதோ நான் அரசாட்சி செய்து வந்திருக்கிறேன். ஆரவள்ளி, ஓ அரசாட்சி இல்லை, பெண் அரசாட்சி உங்களது. சரி, அதனாலே இன்றைய தினமாக ஏதோ தெரியவில்லை, என் மனதுக்கு ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படுவது போல் தெரிகின்றது. நீ வந்த செய்தி என்ன? அம்மா, ஏனென்று தெரியவில்லை, நம்ம அரண்மனைக்கு முன்பதாக கல் சேவல் கூவுகிறது. ஏனென்று தெரியவில்லை. என்னது, கல் சேவல் கூவுகின்றதா? கூவிடுங்க. அப்படியா? அப்படி இருந்தாலும் இந்த ஆரவள்ளி கோட்டை யாராவது ஒரு ஆண்கள் வந்தால்தான் என்னுடைய கல் சேவலாகப்பட்டது கூவோ. தினத்திலே இன்றைய தினமாக, அதாவது நந்தவனத்தில் இருந்து கல் சேவல் கூவி இருக்கின்றது. அப்படி என்றால் யாரோ ஒரு ஆடவன் வந்திருக்கின்றான் என்ற அர்த்தம். அப்படி இருந்தாலும் இதோ நாங்கள் ஏழு பெண்கள் இருந்தாலும் அக்கா தங்கச்சிங்களை, அதாவது என்னுடைய தங்கைமார்கள் ஆறு பேரையும் அழைத்து யார் வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். எனக்கு சந்தேகமா கேக்கட்டுமா? என்ன கேளு. ஏழு பேர் அக்கா தங்கச்சிங்கன்றீங்க, ஏழு பேருமே பொம்பளைங்க, பார்த்தா பெரிய பெரிய பொம்பளைங்க தெரியுது. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டியா? ஏண்டா ஏண்டா, யார பார்த்து என்ன? சரி, அதனால அப்படி ஆறு பெண்களை, ஆறு தங்கைமார்களை அழைத்து யார் வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதனால அக்கா ஆரவள்ளியாகப்பட்டவர் உங்கள் ஆறு பேரையும் அழைத்தார் என்று சொல்லி என்னுடைய தங்கைமார்கள் அனைவற்று பேரையும் சீக்கிரமா கூட்டிட்டு வரணும். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. கேளுங்கள் சபையார்களே, இவ்விதமாகத்தானே ஆரவள்ளி பெண்ணானப்பட்டவர் ஆரவள்ளி கோட்டைச்சேரி வரும் சமயத்தில், அதே சமயத்தில் கல்ச்சாவலாகப்பட்டது கூவுகிறது. இன்று தினத்தில் ஏதோ ஒரு காரணம் என்று தெரியவில்லை, கல்ச்சாவல் இன்று தினத்தில் கூவுகிறது. நான் மட்டும் போய் பார்ப்பதா? தனது தங்கைமாரும் கூட வர வேண்டும் என்று தங்கைமார்கள் விளங்கப்பட்ட சூரவள்ளி அழைக்க சூரவள்ளி தர்பார். ஆண்கள் என்றால் அறவா ஆகாதுன்னு சொல்றியே? ஆமா, இதோ என்னுடைய தங்கைமார்களை அழைத்து வர சொன்னேன் அல்லவா. அப்படி இருந்தாலும் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். இதோ நான் ஆணுக்கு ஆணாக இருந்து இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தாலும் செய்தாலும் என் வாழ்விலே ஒரு துயரம் நேர்ந்தது. என்ன துயரம்? என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? சொல்லுமா? அடியே தோழிமார்களா, ஏய்
ஒரு நாள் ஒரு தினத்திலே பக்கா சூழலாகப்பட்ட குணசேகரன் அண்ணா அவர்களோ, இது யார் கொடுத்தீங்க பேரு? அவர்களோ என்னுடைய வேடத்தை பாராட்டி 20-20 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய குடும்பமாகப்பட்டது எந்த ஒரு குறையுமின்றி சுகசேமத்தோடு வாழ வேண்டும் என வேண்டும். பிராவோ, ஒரு நாள் ஒரு தினத்திலே பக்கா சூரனாகப்பட்டவன், ஒரு நாள் ஒரு நேரத்தில் பக்காசுரனாகப்பட்டவன், மானபங்கம் செய்து என் கற்பை சூறையாடி விட்டார். இதோ அப்படி என் கற்பை சூறையாடியதன் விளைவாக எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிற. என்னுடைய தங்கை வந்து எனக்கு ஒரு புள்ள இருக்கிறான், அந்த சண்டாள பாவி என கற்பழிச்சு எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறான். எங்க அக்கா தங்கச்சிங்க என்னோட தங்கைமார்கள் 6 பேருக்கு கூட தெரியாது. பாதாள லோகத்துல அப்படி சூரிய வெளிச்சம் படாம பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்கிறேன். யாரு உன் மகள்? யாரு? என்னுடைய மகள் பெயர் தான் பல்வரிசா. ஓ, பக்கா ஜோரு. உன்னை கற்பழிச்சு உன் தங்கச்சிக்கு தெரியாது, பிள்ளை பெத்ததும் தெரியாது. சொல்லி கூடாத. ஐயோ, நான் அப்படி ஆம்பள மாதிரி கம்பீரமா அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னுடைய தங்கைமார்கள் 6 பேருக்குமே தெரியாது. என்னை கற்பழிச்சதும் தெரியாது. அதனால என்னுடைய மகள் இருப்பது பல்வரிசை இருப்பதும் தெரியாது. பாதாள லோகத்துல பொத்தி பொத்தி வெயில் படாம வளர்த்துட்டு இருக்கிற பல்வரிசை. அப்படி இருந்தாலும் எனக்கு நேரற்ற எது யாரு? இதோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு பொம்பளையா இருந்தா, ஒரு பொம்பளைய ஒரு ஆடவன் தொட்டுட்டான்னா அவன் தான் கண்ணு கேட்ட கணவன் சொல்லுவாங்க. எனக்கு சந்தேகம் என்ன, பக்காசுரன் கற்பழிச்சு? ஆமா, பக்காசுரன் நீ திருமணம் செஞ்சு இல்லையா தெரியாது. உன் கணவர் உயிரோடுக்கிறாரா இல்லையா? ஐயோ, அதை ஏண்டி கேக்குற? இதோ பாண்டவர் குலத்திலே பிறந்த அந்த பீமசேனன் இருக்கின்றான். ஓ, திண்டு கொண்ட பீமன். அந்த மடைய வந்து இதோ என்னுடைய கணவராகப்பட்ட பக்காசுரனை மடிச்சிட்டான். மடிச்சிட்டான். ஆமா, அதனால அவனை வந்து எனக்கு எதிரியே அந்த பாண்டவர் குலத்தில வந்த அந்த பீமன் தான். ஆமா, அதனால எப்ப வருவான் வருவான் சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க இந்த நேரான நேர்களுக்கு நேர்களுக்கு நெல்லூர் பட்டினத்துல போறதுக்கு பட்டாச்சோரமா வருமா? அதனால அவன் எப்ப வருவான் நான் காத்துட்டு இருக்கிறேன். இன்றைய தினமாக கல் சேவல் கூவி இருக்குது. அதனால தங்கச்சி 6 பேரையும் அக்கா அதிசீக்கிரம் அழைச்சுன்னு சொல்லி சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஏமா, அவங்க அப்புறம் வரட்டும். இவங்க யார் தூங்குறாங்கன்னு தெரியுமா உனக்கு? என்ன வேண்டுதல்? அப்படியே முனியப்பா, உனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூத்து விடணும். பைப் லைன்ல தண்ணி வருது, அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உனக்கு கூத்து விடணும். நான் சோத்த காட்டி தூங்கணும்னு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. சாதாரண வேண்டுதல் இல்ல, நிறைவேறிட்டு தூங்குறீங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? காலையில பாயத்துக்கு தலைமை வச்சுட்டு வீட்டுக்கு போலாம் போயிட்டு இருப்பாங்க. அந்த ரோட்ல போயிட்டு இருப்பாங்களா? அப்ப ஒரு பெரிய மனுஷன் ஒண்ணுக்கு போலாம்னு அப்பதான் வெளியே வரும். வெளியே வரக்குள்ள அந்த பெரிய மனுஷன் இவங்களை பார்த்து கேட்கும், யாப்புல எங்கிட்டு போன அப்படிங்க. இவங்க என்ன கூத்து பார்க்க போன முடிப்பு கோயிலுக்கு? ஆடா, கூத்து பார்க்க போனியா? என்னகிட்ட ஒரு வாரம் சொல்ல வேண்டியதானே சொல்லி தான் நானும் கூத்து பார்க்க வந்திருப்பேன்ல அப்படிம்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன நாடகம் வச்சிருந்தாங்க? ஆறவழி சண்டையா? ஆறவழி சண்டையா? கூத்து நல்லா இருந்துச்சா? கூத்த பாரு, கூறிய பாரு சூரவல்லி தர்பார்.
இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.